இப்போ வந்து நம்ம இந்தியா சவுத் ஆப்ரிக்காக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் வந்து வேற லெவலில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் போட்டி. ஸோ இந்த போட்டிக்கான கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனியோட பிறந்த ஊரில் வந்து நடக்க போகுது, ராஞ்சியில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே கிளம்பி ராஞ்சியில் வந்து பயங்கரமான வெறித்தனமான ஒரு ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து தாண்டி இந்த மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஓட விடுமா அப்படின்னு சொல்லி தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த டீமை எடுத்து பார்க்கும்போது பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வெறித்தனமான பிளேயர்ஸ் இருந்து கூட அவங்களால பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து பெரிய விஷயமா வந்து இருக்குது. ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா லுங்கி இங்கிடி வந்து ரிட்டர்ன்ஸ் ஆகிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தாண்டி நம்ம இந்தியன் டீமில் யார் யாரெல்லாம் கிளம்புறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரோஹித் சர்மா அவர் கூட சேர்ந்து மயங்க் அகர்வால் வந்து கிளம்புறங்குவாங்க. ரெண்டு பேருமே செம்மையான ஒரு ஃபார்மில் வந்து இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியானோம், வேறு லெவலில் ஃபார்மில் வந்து இருக்காரு. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல சட்டேஸ்வர் புஜாரா வந்து கிளம்புறங்குவார். நாலாவது இடத்துல விராட் கோலி வந்து சரியான ஃபார்மில் வந்து இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ்லேயும் வந்து வெறித்தனமாக அடிப்பார். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் அஜிங்க்யா ரஹானே அஞ்சாவது இடத்துல, ஆறாவது இடத்துல வந்து விருந்தமன் சஹா வந்து இருக்கார். வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கூட வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவிச்சந்திர அஸ்வின் மற்றும் ஜடேஜா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து மறுபடியும் இந்த சீரீஸில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து குல்தீப் யாதவ் வேற வரப்போகிறாரு. ஏன்னா இவர் வந்து ராஞ்சியில் வந்து அதிக விக்கெட் வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து எடுத்திருக்காரு. அதனால் இவரோட ஸ்பின் வந்து கண்டிப்பாக அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் உள்ள வந்து நம்ம இஷாந்த் சர்மாவை வந்து தூக்கி வெளியில் போட போகிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது பவுலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முகமது சமி, அதுக்கப்புறம் 11வது நம்ம உமேஷ் யாதவ் வந்து கிளம்புறங்க போகிறாரு. ஆக மொத்தம் நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த 11 பிளேயரை வச்சு ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் சொல்லிட்டு டங்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.